ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அத்திப்பழமோட பயன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் வந்து தினமும் வந்து ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பு சத்து இருப்பதால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். நம்ம அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல நிறையவே வந்து இரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும். இதில் உள்ள வைட்டமின் இ முதியவர்களுக்கு ஏற்படும் பார்வை குறைபாடு நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உலர் அத்திப்பழத்தை வினிகரில் ஒரு வாரம் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டால் மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து மீண்டு வரலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் தேடிட்டுருக்க டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பெனிஃபிட்ஸ் இருந்தால் மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி.